அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் அக்டோபர் 30ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த அக்டோபர் 30ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தேவர் ஜெயந்தி மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாள். நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பிறந்த தினம். இந்த பெயரை சொல்லும் போதே நமக்குள்ளே உள்ளூர ஒரு வீரம் பொங்கி எழும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மைங்க. ஆமாங்க, நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த அக்டோபர் 30ஆம் நாள். இவர் 1908 அக்டோபர் 30ஆம் நாள் பிறந்தார். இவர் வந்து இதே அக்டோபர் 30ஆம் நாள் தான் 1963 தன் இன்னுயிரையும் விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் என்று சொல்லும்போது இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாகவும், சாதி பாகுபாட்டை எதிர்த்தவராகவும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட தியாகியாகவும் விளங்கியவருங்க. இவர் வந்து இந்திய விடுதலை போராட்டத்திற்காக நேதாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியை வந்து அளப்பரிய பங்காற்றியவர் நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இந்திய இராணுவ படைக்காக இங்கே நம்ம தமிழகத்தில் இருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பியவர் நம்முடைய தேவர் அவர்கள்ங்க. இவருடைய பிறந்தநாள தான் வந்து தேவர் ஜெயந்தி அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக மக்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு அழகு குத்தி முடிக்காணிக்கை செலுத்தி பொங்கல் வைத்து மிக சிறப்பாக வழிபடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவருடைய பொன்மொழிகளில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய எதிரிக்கு உன்னுடைய வீரம் தாங்க அவன் முன்னாடி மெச்சும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விவேகமற்ற வீரம் கோழைத்தனம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீரத்தோடு நீங்கள் வந்து செயல்படணும் அப்படிங்கிறத மிக சிறப்பாக சொல்லியிருப்பார். அது மட்டுமல்ல தேசியத்தையும் தெய்வீகத்தையும் வந்து இரு கண்களாக கருதி அவருங்க. தேசியம் எனது உடல், தெய்வீகம் எனது உயிர் அப்படின்னு சொன்னவருங்க. சாதி பார்க்கக்கூடியவர் அரசியலுக்கு லாய்க் இல்லை அப்படின்னு சொன்னவர் நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இவருடைய முதல் பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக பேசக்கூடியவருங்க. 1933 வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் வாசக சாலை அப்படிங்கிறத வந்து சேதுராமன் அவர்கள் வந்து முதுகுளத்தூரில் ஆரம்பிச்சிருந்தாருங்க. அந்த திறப்பு விழாவிற்கு ஒரு சிறப்பு விருந்தினரை அவர் அழைத்திருந்தார். ஆனால் அவரால் அப்போ வர இயலவில்லை. அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா முதுகுளத்தூர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ஒரு பஞ்சாயத்துக்காக அங்கே வந்திருக்காருங்க. அப்போ அவரை சேதுராமன் அவர்கள் அழைத்து கொண்டு போய் அந்த விழாவில் சிறப்பிக்க செய்கிறாருங்க. கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 3 மணி நேரம் தன்னுடைய விவேகானந்தர் அவர்களுடைய தத்துவங்களை மிக சிறப்பாக பேசினாருங்க. அந்த கூட்டத்தில் தான் பின்னாளில் நம்முடைய முதல்வராக ஆன காமராசர் அவர்கள் அவருடைய பேச்சை கேட்டாருங்க. காங்கிரஸிற்கு இது போன்ற ஒரு பேச்சு திறமை மிக்க ஆள் தேவை என்றும் அவரை பார்த்து வியந்து போனார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 1936 பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியான நடைபெற்ற அந்த தேர்தலில் நீதி கட்சிக்கு எதிராக நின்ற வேட்பாளர் எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவர் நம்முடைய தேவர் அவர்கள். 3 முறை வந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவர்களுங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஹரிஜனங்கள் உள்ளே போகக்கூடாது என்ற நிலை இருந்தது. அப்போ அவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று பலகட்ட போராட்டங்கள் நடத்தினார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வைத்தியநாதர்லாம் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவரை உள்ள அவங்கள உள்ளே கொண்டு போகிறதுக்கு பலகட்ட முயற்சிகளை எடுக்கிறாங்க. அப்போ ராஜாஜி தலைமையில் நடந்தக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் இதற்கு வந்து தேவர் அவர்கள் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவரும் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருடைய இதில் ஒரு அறிக்கை விடுறாரு. மக்கள் பாதுகாப்பாக உள்ளே சென்று மீண்டும் வீடு திரும்பும் வரை அதன் என்னுடைய மக்கள் பார்த்து கொள்வார்கள். அதற்கு முழு பொறுப்பு நான். வேறு ஏதோ தவறு நடந்தால் அந்த ரவுடிகளை நான் எச்சரிக்கின்றேன் என்று தன்னுடைய அந்த வீரத்தால் அந்த பேச்சை வந்து அவர் அழகாக சொல்லியிருந்தாருங்க. அதன் பிறகு மிக சிறப்பாக அந்த 1939 கக்கன் போன்றவுடைய தலைமையில் வந்து உள்ளே சென்று அந்த நாம் என்ன நினைத்தார்களோ அந்த மிகச்சிறப்பாக அதை நடத்தி முடித்தாருங்க தேவர் அவர்களுங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகுளத்தூர் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1956-57 நடைபெற்ற இடைத்தேர்தலில் வந்து ஒரு வெற்றி பெற்றாருங்க. அதன் பிறகு அதிலிருந்து அவர் விலகிக்கிட்டார் தேவர் அவர்கள். ஆனால் அதன் பிறகு இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய அந்த சமயத்தில் நம்முடைய இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் இவர்களுக்கு இடையில் அந்த பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றதுங்க. அப்போ அந்த பேச்சுவார்த்தைக்கு அடுத்த நாள் வந்து இமானுவேல் சேகன் அவர்கள் கொல்லப்படுகிறாருங்க. இதற்காக இவர் கைது செய்யப்பட்டு பின்னாளில் வந்து பார்த்திங்கன்னா இவர் குற்றமற்றவர் என்று நிரபராதியாக வெளியே வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி தன்னுடைய பல கட்ட போராட்டங்களை நடத்திய நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவர்களை தெய்வ திருமகனார் என்று அழைப்பதற்கு முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வடலூரில் நடக்கக்கூடிய அந்த தைப்பூச திருவிழா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலாருடைய கருத்துக்களை மிக சிறப்பாக தொடர்ச்சியாக
தொடர்ச்சியாக 3 மணி நேரத்திற்கு மேலாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அதற்காக தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைவராலும் தெய்வ திருமகனார் என்று அன்போடு அழைக்கப்படுகிறாருங்க. இப்படி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கருதிய நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த 30 அக்டோபர் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.